மாதா பிதா குரு நல்ல நண்பன் அதுக்கு அப்புறம் தான் தெய்வம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் நண்பன் டிவி. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு செம்மையான ரொமான்டிக் கப்புள் ஃபோட்டோஷூட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாண்டி மாஸ்டர் அண்ட் அவரோட ஹீரோயின், அதாவது அவரோட ஒய்ஃபை தான் அப்படி சொல்கிறேன். அண்ட் உண்மையிலே அவங்க பார்க்குறதுக்கு ஒரு ஹீரோயின் மாதிரி தான் இருந்தாங்க அந்த ஃபோட்டோஷூட்டில். செம்மையாக இருந்தது அந்த ஃபோட்டோஷூட் பார்க்க. அண்ட் இதுக்கு முன்னாடி கூட அவர் இன்ஸ்டாகிராமில் மீச தாடியோட வச்சுட்டு பயங்கரமாக கெத்தாக ஒரு ஸ்மோக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோஷூட் அப்டேட் பண்ணியிருந்தார். அதையே பயங்கரமாக ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நம்ம சாண்டி மாஸ்டர் இது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கு முன்னாடி அவர் பிக் பாஸில் வந்துட்டு பயங்கரமாக எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான ஒரு கண்டஸ்டண்ட்டாக மாறினார். அண்ட் குறிப்பாக சொல்லப்போனால் டான்ஸ் மாஸ்டராக பார்த்துட்டு இருந்த அவரை எல்லாருமே, இவர் என்னோட இவ்வளோ ஹியூமர் பண்ணுறாரு, செம்மையை கலாய்ச்சிட்டு அங்கே பயங்கரமாக இருக்கார்ல அப்படின்ற மாதிரி அவர் பேர் வாங்கியிருந்தார். அண்ட் அதுக்கடுத்து வெளியே வந்துட்டு நிறையா படங்கள் பண்ணிட்டுருந்தாரு. ஸோ இப்போ லாக்டவுனால் நிறைய ஃபோட்டோஷூட் அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தார், அதில் இதுவும் ஒன்று கூட. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா அவரோட ஒய்ஃபை வந்து எல்லாருமே பயங்கரமாக இது பண்ணிட்டுருக்காங்க. என்னென்னா, இவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப காஜியஸாக, ரொம்ப ஒரு மாதிரி ஹீரோயின் மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் முக்கியமாக அந்த ஃபோட்டோஷூட் அப்டேட் பண்ணதோட அவர் ஒய்ஃபை பற்றியும் சில விஷயங்கள் சொல்லியிருந்தார். என்னென்னா, என்னோடய லைஃப்பில் எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவாக, அவரோட சந்தோஷத்துலேயும் சரி துக்கத்துலேயும் சரி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பங்கெடுத்துக்கிட்டு, என்னை வாழ்க்கையில் என்னோடய வழிநடத்துகிறதே என்னோடய ஒய்ஃபு தான், என் கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருக்கமான அவரோட ஃபீலிங்கை வந்து ஷேர் பண்ணியிருந்தது. ரொம்பவே வந்து நெட்டிசன் மத்தியில் ரொம்ப ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அண்டு இவரோட ஃபோட்டோஷூட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்டு இந்த கப்பல் எப்படி இருக்காங்கன்றதை வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம நண்பன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே,